கிளிகளையும் கிழிச்சிடும். வந்தாரு போனாவு குழிந்து கிடக்கும், நோய் பெறவும் அபாயம். ஸோ இப்போ இந்த ஃப்ளட் மஸ்ட் ஆதான் வி ஹவ் டைடு, ஸோ இட் காசஸ் த ஆஃப்டர் டெத் அவர் ஸ்மால் ஸ்மால் ஒயிட் வார்ம் லைக் திஸ் ஒயிட் வார்ம் இஸ் கம்மிங் ஃப்ரம் அவர் பாடி, டெட் பாடி. வி ஹவ் டு சி த இந்த ரேட், இஃப் த ரேட் இஸ் டெட் இஸ் ஸ்மால் ஸ்மால் வார்ம் இஸ் கம் ஐ ஹவ் சீன். ஸோ லைக் திஸ் அவர் டெட் பாடி ஆல்சோ இந்த ஸ்மால் ஸ்மால் வார்ம் லைக் அ ரைஸ் லைக் இட் லுக்ஸ் லைக் ஸ்மால் பிக் இஸ் லைக் எ லிட்டில் பிக் சேம் லைஸ் லை ரைஸ் லைக் திஸ் திஸ் கலர் லைக் ஸோ இட் வில் கம். ஸோ வென்எவர் வி ஆர் டேக்கிங் திஸ் அவர் பாடி ஆல்சோ இட் பால் ஃபால் டன். ஸோ இட் வில் கில் அஸ் ஆல்சோ. இட் ஈட்ஸ் அவர் ஸ்கின், டெட் ஸ்கின் லைக்ஸ் டு ஈட். காட் ஹேஸ் மேட் இட் லைக் திஸ். ஸோ ஆஃப்டர் பரீட் ஆல்சோ த வார்ம் ஒன்லி ஈட்டஸ். அதாவது செத்த பிறகு தண்ணியில் வச்சு நிறைய பணங்கள்லாம் இருக்குது, அதில் வந்து புழு வச்சிரும். செத்த ஆடு மாடு செத்த எலி செத்த பிறகு அதுலேருந்து இந்த அரிசி இனக்காரருக்கு வந்து பெரிய அரிசி அப்படி வரும், புழு பூச்சி வரும். அதனால தான் நம்ம செத்த பிறகு நல்லா யார் செத்தாலும் அப்படி கெட்டி பூவெல்லாம் போட்டு நல்லா வெளியில் வராமல் அது குளிக்கிறோம். அதான் அப்படி குளிக்கலாம் அந்த பொடி பொடி பூச்சி இருக்கும் சின்னது, சின்ன புழு இனக்காருக்கு இந்த அரிசி வடிவத்தில் இருக்கும் சின்னது, பெருசு கொஞ்சம் தண்டியாக இருக்கும். இந்த இவ்வளோ தண்டி கூட இருக்கும் பெருசாக உள்ளது, விரல் கொஞ்சம் சுண்டு விரல் தண்டி இருக்கும், இந்த பாசி தண்டி இருக்கும் பெரியது வந்து வெள்ளையாக இந்த பாசி எனக்காக இருக்கும். அது வந்து மேலே விழுந்துச்சின்னா அந்த நம்ம உடம்பையும் திண்டு உயிரோடு இருக்க தூக்கி போகிறவங்கள. அதுக்காக தான் செத்த பிறகு ஒரு துணியை வச்சு நல்லா கெட்டி அப்படியே எரிச்சிடாங்க, எரிக்கையில் அதையும் செத்துடும். பூமிக்குள்ளே போட்டுச்சுன்னா உள்ள ஆறடி தோண்டி போட்டால் அது மூச்சு மூட்டி செத்துடும், வெளியே வர முடியாது. அதை மேல் டாப்பில் லேசாக வச்சு பிதைச்சோம்னாலும் வந்துடும் அந்த புழு வந்து மேலே தொடச்சிக்கிட்டு வந்துடும். அதனால தான் ஆறடி தோண்டி பிதைக்காங்க. அதுதான் ஆறடிக்கு மேலே வர முடியாது, அதால் செத்து போயிடும், மூச்சு மூட்டி செத்துடும். அதுக்கு மேலே ரெண்டு அடுக்கில் மண் இருக்கும், அதுக்கு மேலே வர முடியாது. அதுதான் ஆறடி தோண்டி பிதைக்காங்க. சேஃபி டூஸ் ஜோ மர்க்கை சேர்த்து கீழ மக்களே சஜோ சுவா ஜோ பக்ரி ஜோ காய் மரங்கத்தேசா இது படா ரங்கத்தை கிறிஸ்டல் ரேத்தான உஸ்கா படாறது சோட்டத்து சாவல் கைசா ஜோ உற்பத்தி ஓ ஜாத்தே மரணைக்கு பார்த்து ஃபிர் உஸ்காலேயே இஸ்கா பாந்த்க்கு ஹாரியர் லகாக்கே லேக்கேஜ் ஜாத்தே ஜோ லேக்கேஜ் ஜாத்தே உங்கள் பர் கிரேங்கத்தை பூரா ஹமார சரீர் பர் ஆக்கே ஒரேங்க ஃபிர் அம்கா பி ஜோ ஜ ஜிந்தாரத்தை உன்கே பி காலேங்க இஸ்கேலேயே ஜோ மரணைக்கு பார்த்து பாடி லேக்கேஜ் ஜாத்தே உஸ்கோ ஹமக்கோ ஸ்டாண்ட் கரனா வந்து சரிங்கத்தை உன்கே பி சாஃப் சேகரணைக்கு இத்தனை லோக்கம் மறுக்கையே ஃப்ளட்டுமே இதோ கீட மக்கடா ஆயங்க உஸ்கோ தோ முஷ்கில் உதார் எனக்கில் ஜானக்கவே முஷ்கில் ஜோ ஜாத்தே உனக்கு பி பீமார் ஆ ஜாத்தே ஓ கீட மக்கடா ஜா ஜாத்தே முஷ்கில் இது பெஸ்டிசைட் இன்சைட் செய்ய கர்ணா படுத்த உஸ்கோ நகரங்க தோ உஸ்கோ இஸ்கேலே ஜலாதேத்தே ஓ ஜோ மறுக்கே ஜாத்தே உஸ்கோ பூரா பாந்தே காரி ரேகே ஜாத்தே ஜோ மறுக்கே லேக்கே ஜாத்தே ஓகோ லேக்கே ஜாத்தே உனக்கு சார் ஜீன் ஓ ஜோ அச்சே சாஃப் சஃபாய் கர்ணா படுத்த நீ கரங்க உஸ்கோ சோட்டா கீழா மக்களை இருக்க சாவல் கைசா எடுத்த மாட்டோம் எழுத்தோ அமுக்க நிச்சே துளைக்கு ஜெயத்தே உஸ்கோ பர் கிரேங்க ஃபிர் உன்கோ குத்க அமுக்கோ காலேத்தே ஸ்கேலே ஜலாதேத்தே ஜோ மிட்டிக்கே பூமியுமே மிட்டியுமே கொதனை இறங்கிறது சே ஃபீட் உஸ்கோ கொதுக்கே இருக்கணும் அப்படிங்க. அதாவது ஐயோப்பா நிறைய பேர் இறந்துட்டாங்க, அதில் புழு பிச்சு உண்டாயிரும், இப்போ எலி எலி செத்தனும் இந்த பாசி அளவுக்கு புழு வச்சிரும். சின்னது வந்து அரிசி எனக்கு பெருசு இது வரைக்கும் நான் பார்த்துருக்கேன். எலியை எலியில் இப்படி செத்தது இப்படி வரும், அதே போல் தான் மனுஷன் வரும். ஒன்று நூறாகி நூறாகி கொரோனா எனக்கு அப்படி வந்துடும். அப்போ அது அப்படியே ரெண்டு நாள் வச்சா உடம்பு பூரா அரிக்க ஆரம்பிச்சு புழு பூச்சியாக இருக்கும். அதை வந்து நம்ம தூக்கிட்டு போகிறவங்க மேலேயும் வைத்தா அவங்க மேலேயும் வந்துடும். அதனால தான் நினச்சிவாங்கன்னா ஒரு பாடையில் வச்சு நல்லா கெட்டி துணி இணையெல்லாம் கெட்டி பூவெல்லாம் போட்டு பூவை வச்சு அமுக்கி அது மேலே வரடெல்லாம் வச்சு எரிச்சிருவாங்க, அல்லது ஆறடி புதைச்சிருவாங்க. ஆறடி புதைச்சா தான் அது மேலே வராது. மேலே மணலில் ஏச வச்சா பூச்சி பூரா வந்து எல்லா இடத்துல ஆகி டபுள் ஒன்று நூறாகும், நூறு ஆயிரம் கொரோனாக்கு அப்படி ஆயிரும். நச்சு பிற அந்த இடத்துல பூரா பூச்சி தான் இருக்கும், மனசே இருக்க முடியாது. வீட்டோட இருக்க மனுஷனே தின்றுவா தான் வந்து தூக்கிட்டு வரணும்னா குளிக்க சொல்லுவாங்க. அந்த பூச்சி வந்து சின்னது உற்பத்தியாக இருக்கும், பொடியூசாக இருக்கும், அது தெரியாது. அது வந்து செல்லுன்னு சொல்லுவாங்க, இந்த கோழியில் செல்லுன்னு சொல்லுவாங்க. எனக்கு என்கா ஒன் இச்சிங் இஸ் தர் பொடிசா இருக்கு, இட் இஸ் வெரி மைனூட் மைக்ரோ இட் ஸ்டார்டட். அதாவது கோழி ஆட்டில் வந்து இந்த இது கோழி இருக்கும், கோழியில் செல்லுன்னு சொல்லுவாங்க. அது வந்து பொசு பொசுன்னு அரிக்கும், பொடிசா இருக்கும். அதனால் அந்த 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 பொண்ணை போய் பார்ப்பேடா, யார போய் பார்ப்பேன்.